ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் ஸ்பேசி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீட் தேர்வு விவகாரத்தில் அதிமுகவும் பாஜகவும் மாறி மாறி திமுகவை குறை சொல்ல முதல் முறையாக கோவப்பட்டு இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் எதிர்கட்சிகளுக்கு கடுமையான பதிலடியை கொடுத்துருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். நீட் தேர்வில் இரண்டு முறை தோல்வியடைந்த சேலம் மேட்டூரைச் சேர்ந்த மாணவர் தனுஷ் நேற்று காலை திடீரென தற்கொலை செய்து கொண்டாங்க. இந்த சம்பவம் தமிழகத்தில் பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று கூறிய திமுக, ஆட்சிக்கு வந்த பின்னர் ஏன் நீட் தேர்வை ரத்து செய்யவில்லை என்று கேள்வி எழுப்பியுள்ள அதிமுக, மக்கள் நீதி மய்யம், பாஜக உட்பட பல்வேறு எதிர்கட்சிகள் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்து வராங்க. அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகவும் காட்டமான அறிக்கை ஒன்றையே வெளியிட்டிருந்தாங்க. அதில் திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே முதல் கையெழுத்தே நீட் தேர்வை ரத்து செய்வோம், நீட் தேர்வை ரத்து செய்யும் விவகாரம் ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டுமே முழுமையாக தெரியும், அதை திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே முதல் வேலையை செய்வோம் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனால் தற்போது தமிழகத்தில் தனுஷ் அப்படின்ற ஒரு மாணவர் உயிர் பிரிந்திருக்கு. இதற்கு முழுக்க முழுக்க காரணம் தமிழக அரசு தான். திமுக தான் இதற்கு முழு பொறுப்பை ஏற்க வேண்டும். நான் கடந்த ஜூன் மாதம் சட்டசபையில் நீட் தேர்வு தமிழக மாணவர்கள் தற்போது தயாராக வேண்டுமா அப்படின்னு நேரடியாக பதில் சொல்லுங்க அப்படின்னு கேள்வி கேட்டேன். அதற்கு முக ஸ்டாலின் மறுப்பலான ஒரு பதிலை தெரிவித்தாங்க. அது மட்டும் இல்லாது, தற்போது ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு ஏ கே ராஜன் அவர்களால் தலைமையில் நீட் தேர்வினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் குறித்து அறிய அமைத்த குழு உச்சநீதிமன்றத்தின் வரம்புக்கு எதிராக அமைக்கப்பட்டுள்ளது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதற்கு விளக்கமளித்த திமுக பார்த்தீங்கன்னா, இந்த குழுவினால் நீட் தேர்வுக்கு எந்த ஒரு இடைஞ்சோரோ தடங்களோ ஏற்படாது அப்படின்னு சொல்லி தற்போது அவங்க அந்த முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்ய வைத்தாங்க. அப்படி இருக்கும்போது எதற்காக அவங்க அந்த குழுவை அமைக்க வேண்டும், அதன் மூலமாக அவங்க எப்படி நீட் தேர்வை ரத்து செய்வாங்க அப்படின்னு தற்போது கேள்வியை எழுப்புனாங்க. அதே போல் மக்கள் நீதி மய்யம் சார்பாக கமல்ஹாசன் அவர்களும் பாஜக சார்பாக அண்ணாமலை அவர்களும் நீட் தேர்வு விவகாரத்தில் திமுகவின் முடிவை மாறி மாறி கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. இந்த நிலைமையில் இதனிடையே திமுக இளைஞரணி செயலாளரும் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி எம்எல்ஏவுமான உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், நீட் தந்த மன அழுத்தத்தால் தற்கொலை செய்து கொண்ட மேட்டூர் மாணவன் தனுஷின் வீட்டுக்கு சென்று அவரின் உடலுக்கு மரியாதை செய்து பெற்றோருக்கு ஆறுதல் கூறினோம். இன்னொரு உயிர் போகாமல் காக்க அனைவரும் ஒன்றிணைந்து நீட் தேர்வு ரத்து செய்ய போராடுவோம் என்று கூறினார். அத்துடன் மாணவரின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையை அளித்தார். எதிர்கட்சிகளின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்துள்ள உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள பதிவில், அதிமுக ஆட்சியில் நீட் தேர்வால் 14 மாணவர்கள் உயிரிழந்த நிலைமையில் தற்போது தனுஷ் உயிரிழந்திருக்காங்க. ஆனாலும் ஒன்றிய அரசை நடத்துகிற அதிமுக கூட்டணியான பாஜகவுக்கு நீட்டை ஒழிக்க மனமில்லை. அதை எதிர்த்து கேள்வி கேட்க துணிவற்ற அதிமுக மற்றும் எதிர்கட்சிகள் திமுக அரசை குறை சொல்வது வெற்று அரசியல் மட்டுமே அப்படின்னு ரொம்பவே காட்டமாக தற்போது ட்விட்டரில் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அனைத்து விவகாரங்களுக்குமே ரொம்பவே கூலாக பதிலளிக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்போது நீட் தேர்வு விவகாரத்தில் எதிர்கட்சிகளை கடுமையாக விமர்சனம் செய்திருப்பது அனைவருக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.